நெக்ஸ்ட் இன்வெர்ஸ் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல சில ஃபார்முலாஸ் பார்க்க போறோம் இன்னைக்கு இந்த வீடியோல. ஓகேவா? இன்வெர்ஸ் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா. இன்வெர்ஸ் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்முடைய ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s பவர் n. இப்படி இருந்துச்சுன்னா இதோட ஃபார்முலா வந்து t^(n-1)/(n-1)). ஓகேவா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா நிறைய ஃபார்முலா உருவாக்கலாம். n-க்கு பதிலாக வேல்யூஸ் போட போட உங்களுக்கு வந்து ஃபார்முலாஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரே மூணு ஃபார்முலா மட்டும் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு எழுதுறேன். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு 3 ஃபார்முலாஸ் எழுதுறேன். எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s, n வர்ற இடத்துல 1 போடுங்க, 1/s னு வந்துடும். ஓகேவா? n வர்ற இடத்துல 1 போட்டா என்ன வரும்? t^(1-1), சரியா? அது 0, t^0 அப்படின்னு வந்துடும். இங்க 1-1 0, 0 ஃபேக்டோரியல் வந்துடும். t^0 வேல்யூ 1, 0 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1, அப்போ வந்து நம்மளுக்கு 1 கிடைச்சிடும். எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s = 1. நெக்ஸ்ட் எல் இன்வெர்ஸ் ஆஃப் n வர இடத்துல 2 போடுவோம். நெக்ஸ்ட் 1/s² = என்ன வந்துடும் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா? அப்படி n வர இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ண போறேன். 2-1/(2-1)^(= t^(1)/(1)). t^(1)t = 1, அதனால 1 டிவைட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். அதனால டி. அப்போ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s² வந்து டி. நெக்ஸ்ட் எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s³. நெக்ஸ்ட் n வர இடத்துல 3 சப்ஸ்டிட் பண்றேன். பண்ணா உங்களுக்கு என்ன வரும் இந்த ஃபார்முலா? t^(3-1). இங்க 3 போட்டீங்கன்னா இங்க 3-1 டிவைடட் பை இங்க 3-1 ஃபேக்டோரியல். சோ இட்ஸ் ஈக்குவல் டு t^2 / 2 ஃபேக்டோரியல். t^2 / 2 ஃபேக்டோரியல் வேல்யூ 2. ஸோ அப்போ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s³ வேல்யூ t^2 / 2. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா, எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s + a = எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s + a. இதுக்கு வந்து நம்மளுக்கு என்னன்னா ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா e^-at, இந்த இடத்துல அந்த கான்ஸ்டன்ட் ஏ இருக்கா, இதுக்கு சிம்பிளா சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். இங்க பிளஸ் ஏ இருக்கு, அதனால -a போடணும். e^-a போட்டு இன்டு டி. அப்புறம் எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s. இப்ப நம்மளுக்கு இதுல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, e^-at, எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s வேல்யூ நான் ஏற்கனவே 1 சொல்லியிருக்கேன், ஸோ இன்டு 1. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? e^-at அப்படின்னு சொல்லி வந்துருது. அப்போ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s + a = e^-at. இது நீங்கள் டைரெக்டாக எழுதிடலாம். இப்படி எழுதி தான் எழுதணும்னு கட்டாயம் கிடையாது. இது உங்களுக்கு புரியுதுக்காண்டி இப்படி எழுதி காட்டியிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுருக்கேன், ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஏக்கு மாற்றி சிம்பிள் எடுத்து e^ல போடணும். e^-, இங்க பிளஸ் ஏ இருக்கிறனால -a t. அப்புறம் எல் இன்வெர்ஸ் இந்த கான்ஸ்டன்ட்டை விட்டுட்டு மிச்ச டைம் எடுக்கணும். 1/s, 1/s எல் இன்வெர்ஸ், 1/s எல் இன்வெர்ஸ் வந்து 1. ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா e^-18 வந்துருது. அப்போ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s + a வந்து e^-at அப்படின்னு வந்துருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இதே இதுல எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s + a ஹோல் ஸ்கொயர் இப்படி இருக்குன்னா, இதுல அதே ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். நம்ம என்ன வரும்? ஏ இருக்கா உங்களுக்கு இங்க பிளஸ் ஏ, அதனால e^-at இன்டு எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s². இந்த கான்ஸ்டன்ட விட்டுட்டு 1/s² அப்படியே எடுத்து எழுதிடணும், சரியா? அந்த கான்ஸ்டன்ட்க்கு பதிலாக தான் நம்ம என்ன போட்டிருக்கோம்னா e^-at போட்டிருக்கோம், சரியா? அப்போ e^-at ஏற்கனவே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s² வந்து டி. ஓகேவா? அதனால இந்த இடத்துல டி சப்ஸ்டிட் பண்ணிடலாம், இன்டு டி. ஸோ அப்போ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s + a = e^-at இன்டு டின்னு வந்துடுது. நெக்ஸ்ட் எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s + a³ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவாலிட்டி என்ன வரும்? ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி படி இந்த ஏயை விட்டுட்டு எழுதலாம், e^-at.
ஏ இருக்கிறதுனால மைனஸ் ஏ இ பவரில் போட்டு டி இன்டு இந்த ஏ டேம் மட்டும் விட்டுட்டு எழுதுனா எல் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் கியூப். எல் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் கியூபுக்கு இப்போ ஃபார்முலா இது இ பவர் மைனஸ் ஏ டி. எல் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் கியூப் ஃபார்முலானது டி ஸ்கொயர்டு பை டூன்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஓகேவா. ஸோ எக்ஸட்ரா இப்படி நம்ம போட்டே போகலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபார்முலா, இதில் ரெண்டு ஃபார்முலா சொல்லி அதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேவா. இது வந்து எல் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் பிளஸ் ஏத ஹோல் கியூபுக்குள்ள ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு எல் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை ஏ சைன் ஏடி ஓகேவா. அடுத்த ஃபார்முலா எல் இன்வெர்ஸ் ஆஃப் எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு காஸ் ஏடி ஓகேவா. இதோட இதுக்கு நம்ம தேவையான ஃபார்முலாஸ் முடிஞ்சு. இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.